அனைத்து நலன்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக நம்ம உலக செய்திகள் பார்ப்போம். அதில் இன்றைக்கி தினம் ஒரு தகவல் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று, அதாவது கீழவை கோர்ட்டில் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விசாரணை கைதுக்கு பிணை வந்து கேட்டிருக்காங்க, பிணை வந்து கொடுக்கல. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல் கோர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்தில். அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த கீழ்கோட்டை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. இது மாதிரி பிணை கைதிகளுக்கு, அதாவது சாரி விசாரணை கைதிகளுக்கு பிணை கொடுப்பது என்பது சட்டத்திலே சீக்கிரமாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஓவராலாக இந்தியாவுடைய சிறைச்சாலையில் பார்த்தோம் அப்படின்னா, மூன்றில் ஒரு பங்கு மட்டும்தான் வந்து உண்மையாகவே தண்டனை அனுபவித்து சிறையில் இருப்பவங்களாம். மீதி எல்லாமே வந்து விசாரணைக்காக அடைத்து வைக்கப்பட்டு அதிலிருந்து தீர்ப்பு வருமானு எதிர்பார்ப்பவர்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக. அதுவும் குறிப்பிட்ட தொகை 2022 கால்குலேஷன் படி பார்த்தோம்னா 378,448 பேர் பிணை கை, அதாவது பிணைன்ற பாருங்க, விசாரணை கைதிகளாக வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரௌபதி முர்மு அவர்கள் கூட பதவியேற்றுக்கிட்டு இந்த மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிற அந்த அதை பதவிப்பெருமானெலாம் ஏற்று வைப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது இந்த விசாரணை கைதிகளை சீக்கிரம் பிணை கொடுக்குற வழியை பாருங்கள், நிறைய பேர் சட்டம்னா என்னன்னு தெரியாமல் ஏதோ விசாரணைக்கு கூப்பிட்டு போயிட்டு வைக்கும்போது கூட தான் வந்து பிணையில் வெளியே வரணும் கூட தெரியாமல் இவ்வளோ பேர், 300,000 பேர் வந்து இந்தியாவில் இருப்பது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. எல்லா சிறைச்சாலையும் வந்து நிரம்பி வழிகின்றது, இடமே இல்லாது இருக்கிற சூழ்நிலையில் இதற்காக ஒரு தனி சட்டங்கள் எளிய மக்களும் சாதாரண மக்களுக்கும் அந்த சட்டங்களை புரிகிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிலிட்டிஸே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக யூகேயில், அதாவது பிரிட்டன்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிணை சட்டம்னு தனியாகவே இருக்கான், அந்தளவுக்கு சீக்கிரமாக வைக்க மாட்டாங்களா, ஹோல்டு சீக்கிரமாக அவங்கள வெளிக்கான ஜாமீனை வந்து விட்டுருவாங்களாம், விசாரணை கைதிகளை மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் வெளியிட்டுருவாங்களாம். மேபி அது மாதிரி இங்கேயும் வந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவு நம்ம போடலாம் நல்லாயிருக்காது இல்லை. ஸோ வீடியோ பதிவில் இதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பற்றின கருத்துக்கள் நான் சொல்லவே விரும்பலை. இதுக்கப்புறம் யாராவது மொத்தம் கேட்பீங்கன்ற அளவுக்கு சிறப்பான சம்பவம் செஞ்சுருக்கிறது, காரி துப்பிருச்சு. இதுக்கப்புறம் நீ மொத்தம் கேட்பேன் அளவுக்கு வாழ்க்கையில் அவங்க யாருக்கிட்டையுமே மொத்தம் கேட்க முடியாத அளவுக்கான ஒரு வீடியோ பதிவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மற்ற செய்திகளை, உலக செய்திகளை இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஸோ வீடியோவில் பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ அதாவது பைடன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆயுத தொழிற்சாலைகளை வந்து முறியடிப்போம், ஆயுத தொழிலை வந்து டோட்டலாக முறியடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத தொழில் அப்படின்னா சமீப காலமாக 2022 மட்டும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நிகழாத இடங்களே இல்லை, துப்பாக்கி சூடுகள் வந்து அந்தளவுக்கு நிகழ்ந்துருக்கு. எல்லாருமே பதற்றத்தோடு தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி எந்த இடத்துல எங்கே துப்பாக்கி சூடு நடக்குன்னே தெரியாது, எல்லாருக்கிட்டையுமே துப்பாக்கி கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா ட்ரம்ப் அரசாங்கம் தான். ட்ரம்ப் அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு ஆயுதங்களை சாதாரணமாக கொடுத்துட்டு நம்ம ஆயுதங்கள் இல்லீகலாக மெக்சிகோவுக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கே தற்சமயம் வந்து ஆபத்தாக முடிகிற அளவுக்கு ட்ரம்ப் அரசாங்கம் வந்து ரொம்ப லிபரலாக விட்டுட்டாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் வந்து ஏதோ கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை வந்து டோட்டலாக நான் முறியடிக்க போகிறோம்ன்ற அளவுக்குலாம் பெரிய வீர வசனம் பேசியிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்று தாங்க, ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க, நம்மளால் இப்போ முடியலையா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி தான், அவ்வளோதான், முன்னாடி இருந்த கட்சி அப்படிலாம் எதிர்கட்சி தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சிம்பிளாக சுமத்திட்டு போயிடறாங்க. ஏன்னா 4 வருஷம் கிட்டத்தட்ட முடிய போது, எலெக்ஷனே வரப்போகுது, இதுக்கப்புறம் இந்த ஆயுத தொழில் வந்து முழுக்க முழுக்க யார் காரணம், ட்ரம்ப் தான் காரணம்னு சொல்வது என்பது எனக்கு எந்த வகையில் ஏற்றுக்கொள்வது என்பது தெரியவில்லை. இது எல்லா இடத்துலையுமே பிரதிபலிக்குது இல்லை, ஓவரலாக நம்ம இந்த டைலாக்கை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மோஸ்ட்லி முன்னாடி இருக்கிற ஆட்சியாளர்களை குறை சொல்கிறதுலே குறியாக இருப்பாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறோன்ற கான்செப்ட்டுக்கு மேக்ஸிமம் கிடையாது போல். சரி ஓகே, நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ அவர் அது மாதிரி சொல்லிவிட்டு ஃபைனலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு, என்ன அப்படின்னா, த காட் வில் சேவ் த குயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்காக சொன்னாருன்னு தெரியல. சொல்லிட்டு மனுஷன் இந்த பக்கம் எது மக்களே இல்லாத பக்கம் முன்னாடி ஓடுற மாதிரி கொஞ்சம் அப்படி ஜாக்கிங் மாதிரி போனார். அப்புறம் பார்த்து தலைவரே உங்களுக்கு இந்த வழி இல்லை, இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வழக்கம் போல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. எப்போ இவர் மாறுவதே தெரியல. அடுத்து அப்டேட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வியட்நாம் போர் நடந்தது இல்லையா, வியட்நாம் போர் பற்றின மிக முக்கியமான அமெரிக்காவுடைய டாக்குமெண்ட்டையும் ஆகியும் அமெரிக்காவுடைய ரகசியங்களையும் வெளியிட்ட எல்ஸ்பெர்க் அப்படின்ற ஒரு நபர் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய சிறையில் இறந்து போயிட்டாராம். இந்த எல்ஸ்பெர்க் யார் அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அவதார் ஒன்று படம் பார்த்துருப்பீங்கள, அவதார் ஒன்று படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள் அவங்கக்கிட்ட இங்கேருந்து ஒரு அவதாரை கிரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட போய் சேர்த்திட்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இருப்பிடங்களை வைத்து தாக்கல் நடத்தி டோட்டலாக காலி பண்ணும், அதுதானே அவங்களோட டார்கெட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவர் அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு அவங்க கூட ஜாயின் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணி காலி பண்ணுறாங்க. இதுதானா அதே கான்செப்ட். இதை வச்சுட்டோம் அப்படின்னா,
இவர் யார் அப்படின்னா, வியட்நாம் போரில் ஆக்சுவலாக அந்த இராணுவ ஜென்ரலாக இருக்காங்க, அதுக்கு தலைமை பொறுப்பு, தலைமை அட்வைசர் மாதிரி இருந்திருக்கிறாருங்க. அப்போ நிறைய டாக்குமெண்ட், நிறைய ஆவணங்கள் இவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இவருமே வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் தான் தலைமை ஆலோசகர். அதாவது அமெரிக்கா வியட்நாமில் போர் புரியுதா, அப்போ போர் புரியும்போது தலைமை ஆலோசகர். அப்போ சட்டத்துக்கு புறம்பான நிறைய விஷயங்கள், நல்லா இது இல்லீகலாக, இது நியாயமே இல்லாத போராக இவர் மனசுக்கு தோணுச்சான். தோணதுனால என்னாச்சு அப்படின்னா, அந்த வெளியிட்ட டாக்குமெண்ட் என்ன பண்ணார், ஒரு நகலை எடுத்துக்கிட்டு டோட்டலாக நின்றுட்டார். நின்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்பி பத்திரிகையை ஆரம்பித்து அவங்க அமெரிக்காவுடைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம தோக்குவோன்னு தெரிந்தே அமெரிக்கா இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் என்னென்னலாம் பண்ணாங்க, அமெரிக்காவோட சூழ்ச்சிகள் என்ன அப்படின்றது ஏற்கனவே நம்ம வியட்நாம் போரை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம. அதனால் இப்படி ரகசிய ஆவணங்களை வெளியிட்டதுனால இவர் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டு 115 வருட சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அந்த சிறை தண்டனை வந்து இப்போ அவர் தன்னை 93 வயசில் வந்து இறந்து போகிறார் பாருங்களேன். இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சி. அதனால தான் நான் அவதார் படத்தோட கம்பேர் பண்ணேன். அங்கே இருக்கிறதுக்காக இவர் அனுப்பின தலைமை பொறுப்பில் அனுப்பினாங்க, பட் இவரே அமெரிக்காவுக்கு எதிராக மாறினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக வடக்கு கொசோவோ, வடக்கு கொசோவோவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு 9 பேர் பக்கம் இருந்திருக்கிறாங்க. அது செர்பியாவுடைய பத்திரிகையாளர்கள் தெரிந்து முகமூடி போட்டுக்கிட்டு வந்த நபர் வந்து சராமரியான தாக்குதல் நடத்திட்டு ஓடியே போயிட்டாங்களாம். யார் என்னன்னு தெரியாம் இந்த மாதிரி கொசோவோக்குள்ளே இருக்கிற செர்பியர்கள் வந்து அப்பாவித்தனமாக பயங்கரமாக தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த செர்பியா, அதாவது செர்பியானுடைய போலீஸ் போயிட்டு உள்ளே போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றுமே வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே சமயத்தில் செர்பியான்னும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க, நான் முத முதல்ல சொல்லணும்னு நினச்சிங்க, அந்த பிப்பர்ஜாயோட புயலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பிப்பர்ஜாய் புயலோட தாக்கம் வந்து ஆக்சுவலாக பாகிஸ்தானோட பார்டரில் கிராஸ் ஆக நினச்சாங்க. பட் அது கீழே ஒட்டி குஜராத்தை முழுமையாக கவர் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிருக்கு. அதுக்கான புகைப்படத்தையும் பாருங்கள். அதுக்கான சேத விவரங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய மரம், கரண்ட் மரம் ஃபுல்லாக நிறைய பேர் போயிருக்கு. மக்களை வந்து இதுக்கு முன்னாடியே வெளியேற்றதுனால ஓரளவுக்கு கரெக்டாக உயிர் சேதங்கள் எதுவும் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. பட் சேதாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைடில் இருக்கிற வீடியோ பதிவுலாம் பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே மிங்கிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதே மாதிரி செர்பியாவில் நேற்றும் அதுக்கு முன்னாலும் மிகப்பெரிய அளவுக்கான மழைப்பொழிவுங்க. இந்த மழைப்பொழிவில் இதுவரை எதிர்பாராத அளவுக்கான இழப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே சமயத்தில், அதாவது ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை வந்து 2 நாளில் பொழிந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயுமே நிறைய உடைமைகள், நிறைய வீடுகள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு போயிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எச்சரிக்கையாக இல்லாதனால நிறைய வீடுகள் போனதா, கிட்டத்தட்ட 42 மாகாணங்களுக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க செர்பியாவில். இன்று உலகத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய புயல் அப்படின்னா, ஒன்று செர்பியாவில் நடந்தது, இன்னொன்று பிப்பர்ஜாய், அது இந்தியாவுக்குள்ளே நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஆக்சுவலி இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன் நான். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஜெனட் ஹேலன் தாய் கழிவு இருக்காங்கல்ல, இந்த ஜெனட் ஹேலன், ஜேம்ஸ் பாண்ட் தாய் கழிவு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க தாங்க அமெரிக்கா ட்ரெஸரியோட தலைவி. இவங்க நிறைய சீனா மீது குற்றச்சாட்டு வைக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் தான். செய்தியாளர்கள் வந்து வர வர உங்களுடைய அமெரிக்காவுடைய ரிசர்வே எல்லா நாட்டிலையும் ஃபுல்லாக குறைஞ்சிட்டு வருது. இதை பற்றி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிங்களா, இதை பற்றி கருத்துக்கள் தெரிவிச்சிங்களா, நார்மலாக உங்கள் டாலர் குறையுதுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு, அப்படிலாம் இல்லையே, எங்களோடு வர்த்தகம் செய்கின்ற, எங்களோடு வர்த்தகம் புரிகின்ற அனைத்து நாடுகளும் டீ டாலரைசேஷனை நோக்கி போகவே இல்லையே, எக்காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலும் போக மாட்டார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு தகவல் நம்ம சொல்லியிருந்தோம், ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க, ஷாக்லின் ப்ராஜெக்டில் டீ டாலரைசேஷன், டாலர் இல்லாமல் கிட்டத்தட்ட சீனாவுடைய யுவான் மதிப்பில் கொடுக்குறாங்க ஒன்று. அது இல்லாமல் ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரஷ்யாவிலிருந்து இன்று வரை உணவுப் பொருட்கள், மீன் மீதி எல்லாமே ஜப்பான் இறக்குமதி செய்து கொண்டு தான் இருக்கிறது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 30-40% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுடைய ரூபில் கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்கன்றது இன்னும் இவங்களுக்கு தெரியாமல் நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுமே டீ டாலரைசேஷன் பக்கம் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி நினைக்கலாம் நம்ம. அடுத்து ஸ்வீடனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திடீர்னு துருக்கி வந்து நேற்று கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் பேசினாங்க, இல்லைப்பா ஸ்வீடன் வந்து இன்னும் தீவிரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எதுவுமே பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியல, நாங்கள் கொடுத்த கோரிக்கைகள் நிறைவேற்றின மாதிரி தெரியல, அமெரிக்காவாக சும்மா பெருமையாக சொல்லிக்கிட்டால் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்களே. இன்று அதுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், ஸ்வீடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்த PKK போன்ற தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்லாம் வந்து இனி இங்கே இயங்கக்கூடாது, அதை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம்ன்ற மாதிரிலாம் ஒரு விதமாக பேசிட்டார். இதுக்கப்புறம் தான் ஒரு இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதான்னு பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே PKKன்ற ஒரு கட்சியே இருக்குங்க, கட்சியில் அதிலே MPலாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ப்ரெசன்ட் MPயாக இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இப்போ நம்ம நேட்டோவில் சேருவதற்காக இப்படி ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தில்,
அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிங்டன் அவர்கள் கூட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அமெரிக்காவுடைய இராணுவ ஜெனரல் லாய்ட் அஸ்டின் அவர்களும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஸ்வீடன் நம்மளுடன் இணைவதால் பெரிய அளவுக்கான கடற்பரப்பு நிலப்பகுதி எல்லாம் வந்து நம்மளுக்கு சரியான தருணத்தில் பயன்படுத்த உதவும். ஸோ ஸ்வீடன் இணைவது ரொம்ப ரொம்ப நேட்டோவுக்கு முக்கியம். அப்போ இந்த வார்த்தைகள் என்ன, கிட்டத்தட்ட ரஷ்யாவை தாக்கல் நடத்துவதற்கு ஸ்வீடன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வருடம் வந்து எல்னினோ எஃபெக்ட் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எல்னினோ எஃபெக்டுக்கான இன்னொரு காரணங்கள், 1850 இன்று வரை கடல் மட்டங்கள் பெரிய அளவுக்கு உயராமல் இருந்ததுதான், ஆனால் இந்த வருடம் வந்து கடல் மட்டம் வந்து உயர்ந்திருக்கிறதா. இதையே நாங்கள் கம்பேர் பண்ணியே சொல்லலாம், இதுவே மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். எல்னினோ எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, வரும் காலங்களில் இனி கடுமையான காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஈரான் அசர்பைஜான் இருக்கிற பிரச்சனை வந்து ஏற்கனவே அசர்பைஜான் ஒரு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தாங்க. இந்த டைம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரான்லேருந்து வரக்கூடிய ஒரு சிட்டிசனை கூட விசா வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இங்கே யாரான ஈரானியர்கள் பக்கம் கிட்டத்தட்ட இருந்தீங்கன்னா சந்தேகத்துக்குரிய நபர்கள் தான் வெளியேறி விடுங்கள், இது உங்களுக்கு அதி உத்தமம் என்று கூறியிருக்கிறார். பார்க்கலாம், அந்த ஈரான் அசர்பைஜானோட பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டே தான் இருக்குது. ஆர்மீனியா அசர்பைஜான் பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் வராது. அமெரிக்கா உள்ளே வந்து மூன்றாவது நாடாக நான் ஒன்றிங்களை எங்கே சேர்த்திக்கணும்னு சொன்னாங்கல்ல, எப்போ அவங்க சேர்த்திக்கணும்னு சொன்னாங்களோ அன்றிலிருந்து பிரச்சனை கிட்டத்தட்ட ஏடாகூடமாக ஆக ஆரம்பித்து விட்டது. அடுத்து நெதர்லாந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிரிப்டோ கரன்சிக்கு வந்து டோட்டலாக பேன் பண்ணிக்க, அது குறிப்பாக வந்து பினான்ஸ், இந்த பினான்ஸ் என்ற ஒன்று தான் கிரிப்டோ கரன்சியோட ஒரு தலைமை மாதிரினு சொன்னவங்க தான் அந்த டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் மிக முக்கிய இது. ஸோ டோட்டலாக இதுவே வந்து நாங்கள் கிரிப்டோ கரன்சியை கம்ப்ளீட்டாக நாங்கள் எங்கள் இதுலேருந்தே தூக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிரிப்டோ கரன்சிக்கு மிகப்பெரிய ஒரு அடி. அடுத்து சூடான் என்ன பண்ணியிருக்காங்க, சூடானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் ஏற்படுற மாதிரி தெரியலைங்க. இன்னுமே பயங்கரமான கடுமையான யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கிற குழந்தைகள் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கான குழந்தைகள், 1 மில்லியனா 10 லட்சம் குழந்தைகள் அங்கேருந்து அதாவது வாழ்கிறதுக்காக வெளியேறி இருக்காங்களாம். அது இல்லாமல் வரும் காலங்களில் வெறும் போரை மட்டுமே, வெறும் அதிகாரத்தை மட்டுமே மையமாக வந்து போர் புரியும் நேரங்களில் சூடானில் மனிதர்கள் வாழ்வதே தகுதியற்ற ஒரு நாடாக மாறிவிடும், உணவு பஞ்சம் இது எல்லா பஞ்சமும் வந்துவிடும் என்று கடுமையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐநா. ஐநாவுமே வந்து கிட்டத்தட்ட நாங்களும் என்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், எவ்வளவோ பேசி பார்க்குறோம், ஒன்றும் முடியல. அதாவது நம்மக்கிட்ட வரும்போது அமைதியாக இருக்கிறங்க, அமெரிக்கான ஒப்பந்தம் எல்லாமே சைன் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் அங்கே போயிட்டு திரும்பி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இதை நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரிலன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. நேற்று போலந்தோட சம்பவங்கள், ஏன் நான் போலந்தோட சம்பவங்கள் இந்த இடத்துல பேசுகிறேன்னா, நேற்று வந்து போலந்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாசிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது பத்திரிகைகள் குறிப்பிட்டு நாசிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது எப்படின்னா, போலந்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் உக்ரைனில் இருக்கக்கூடிய அகதிகள் மீது நேற்று பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க. உங்களால் தான் எல்லாத்துக்கும் காரணம், எங்களுக்கே போதிய அளவுக்கான நிதிகள் ஆதாரம் கிடைக்காதனால கம்ப்ளீட்டாக வெளியேற சொல்லிட்டு பெரிய தாக்கத்தில் முன்னெடுத்திருக்காங்க. ஒரு கலோபுர பூமியாக இருக்குது அதுக்கான, அது இல்லாமல் போராட்டமே முன்னெடுத்திருக்காங்க. உக்ரைனியர்கள் யாரும் நீங்கள் போலந்து சேர்த்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு சமீப காலமாக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் கொஞ்சம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இதுவும் தாக்கல் நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்று ஒரு தகவலை டிஸ்கஸ் பண்ணோம் ரவிக்குமார் சோமு சேனலில், நேற்று மாலை நியூஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ராம்போசா அவர்களை வந்து விட்டுட்டாங்க, பட் அவருக்கு பின்னாடி வந்து பாதுகாப்பு வாகனத்தை வந்து சிறைப்படுத்திட்டாங்க. சிறை அப்படின்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்கு மேலே விமானத்துக்குள்ளேருந்து இறங்கக்கூட முடியாத அளவுக்கான சிறையை பிடிச்சிட்டாங்க. இது அங்கே இருக்கிற அதாவது உயர் அதிகாரிகள், உள்ளக்கிற உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு இனவாதம், நாங்கள் வந்து ராம்போசா அவர்களுக்கான பாதுகாப்பையே டோட்டலாக தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் போலந்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் போலந்து ரொம்ப கூலாக சொல்லிட்டா, இங்கே வரங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க தானே போகிறீங்க, ஆனால் எதுக்காங்க இங்கே பாருங்கள் 4 பெரிய பெரிய பாக்ஸலுக்கான ஆயுதங்களை இதெல்லாம் இது கொண்டு போகிறீங்க, சண்டை போடவா போகிறீங்க, பாதுகாப்புனா ஒருத்தர் ரெண்டு பேர் கொண்டு போகலாம், ஆனால் இவ்வளோ பெரிய ஆயுதங்கள் நீ கொண்டு போகிறீங்கன்னா நியாயம் இல்லையா. அதனால தான் உங்களுக்கு வந்து இத்தாலியுமே கீழே இறக்கல, நாங்கள் போனா போன இறக்கிருக்கிறோம், பட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு போலந்து மீண்டும் கடுமையான ஒரு வார்த்தையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் உள்ளே இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போலந்தோட அடக்குமுறைன்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. பிரிக்ஸோட கூட்டமைப்பில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் நாங்கள் நிச்சயமாக இதை பற்றி நாங்கள் பேச போகிறோம்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க போலந்துக்கு எதிராக. அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, அதாவது நேற்று பத்திரிகைகள் இது எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட அதான் நான் கூட இதை பற்றி நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன்,
தலைவர்கள் விசிட் பண்ணும்போது பக்கத்தில் பௌச்சாவில் விழுந்து வெடித்ததாகலாம் சொன்னாங்கல்ல, ஆக்சுவலாக அப்படி ஒரு சைரன் சவுண்டு எங்களுக்கு கேட்கலை அப்படின்னு இருக்கிறாங்க. சைரன் சவுண்டு கேட்கலை அப்படின்னா இது சும்மா உக்ரைனே யாராவது ஒருத்தர் டமா, இப்போ காற்று வந்து வேகமாக அடிச்சதுன்னா கதவு டமார்னு அடிக்கும் இல்லையா, அந்த சவுண்டு மாதிரி கூட கேட்டுட்டு இவங்க ஓஹோ இல்லை இல்லை அது வந்து யுஏஇ தாக்குதல் தான் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த சைரன் சவுண்டுமே நடக்கலையே அப்படின்ட்டு ராம்போசானுடைய செய்தி தொடர்பாளர் வந்து மிக விலாவரியாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது வந்து உக்ரைனுடைய கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு கட்டுக்கதை அப்படின்ட்டு சொல்லிட்டார். என்ன சிவாஜி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி, என்னப்பா திடீர்னு உக்ரைன் எவ்வளோ பெரிய பில்டப் பண்ணாங்க, அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தாங்க, வெஸ்டர்ன் நாடுகள் கண்டனம் தெரிவித்தாங்க, அது எப்படிப்பா ஒரு நாட்டோட தலைவர் உள்ளே வரும்போது பக்கத்தில் போய் ஒரு தாக்கல் நடத்தலாம், எந்தளவுக்கு ஒரு மனிதாபிமானமற்ற நாடா ரஷ்யா அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லிட்டு கடைசியில் அங்கே தாக்குதலையே நடக்கல, அப்படி ஒரு சைரன் சவுண்டே கேட்கலன்னு இவங்க சொல்லும் போது தான் என்னடா அது உக்ரைனுக்கு அந்த சோதனை அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த சோதனைக்கான உச்சம் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் இன்டெலிஜென்ட்டோட ஹெட் இவரை பார்த்துக்கோங்க, இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 8 மே உக்ரைன் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா புடனோ வந்து ஓவராலாக ரஷ்யா வந்து கொன்னுட்டாங்க, அவங்கள ரஷ்யா முழுக்க முழுக்க கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, அதே 29ஆம் தேதி அவர் அதுக்கப்புறம் அந்த செய்தி சொன்னதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அடிபட்டு அது அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதி அமெரிக்காவுடைய மெடிக்கல் எவகேஷன் பிளான், அதாவது பெர்லினில் ஜெர்மனியில் இருக்கிறான்ற மாதிரி 30ஆம் தேதி 30 மே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி 16 ஜூன் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாங்க, நேட்டோடைய ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 6ஆம் தேதி கண்மூடித்தனமாக சுட்டு கொண்டாங்கன்றீங்க, திடீர்னு இப்படி ஒரு தகவலை சொல்கிறீங்க. இப்போ உங்களுடைய தகவல்களை எதை நம்புறது எதை நம்பாமல் விடுறதுன்னு நம்மளுக்கே தெரியல. ஸோ அவங்க நம்ம சாயந்தரம் பேசிக்கலாம், அதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் படு சுவாரஸ்யமாக இருக்கிற ரவிக்குமார் சோமசெல்லாம் மற்ற சேனலில் நம்ம போயிடலாம், மற்ற நியூஸ் போயிடலாம். நம்ம நேட்டோ நாடுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டார், பெலாரஸில் அணு ஆயுதங்கள் விரைந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது, அதை புடின் அவர்களும் உறுதி செய்து விட்டார். அதனால் நாங்கள் க்ளோஸ்லி மானிட்டர், எந்தளவு பக்கத்தில் போய் இப்படி எட்டி பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் எட்டி பார்த்து வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம், இனி நடப்பதை பாருங்கள்ற அளவுக்கு நேட்டாக சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் அதற்கான விளைவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து புடின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே இந்த சிறுத்தை தொட்டிகள் லெப்பாட் டேங்கை வந்து பெரிய அளவுக்கு பெரிய பில்டப் போட்டாங்க, அதெல்லாம் எரிஞ்சிட்டு கிடக்குது. அடுத்து F-16 பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, செகண்ட் ஹேண்ட் F-16 இதுவுமே எரியறதுக்கு அனுப்புகிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்புறேன்னா அனுப்பட்டுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபைனலாக கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கி வந்து ஜூஸே கிடையாது, அதாவது ஜூஸ்ன்ற பேரில் வந்து ஏமாற்றிட்டுருக்கிறாரு. என்னுடைய நண்பர்கள் நான் நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுட்டேன், அதன் அடிப்படையில் இவர் வந்து ஒரிஜினல் ஜூஸே கிடையாது, கலப்பின பிரீடாம் கலப்பின ஜூஸ் மாதிரியாக ஜூஸ்ன்ற பேரில் இஸ்ரேலுக்கிட்ட போயிட்டு உதவிகள் கேட்குறது இதெல்லாம் போட்டு ஜூஸ் மக்களை ஒன்றிணைக்கிறன்ற பேரில் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற போலி ஜூஸ் அப்படின்ற அளவுக்கும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு உள்ளவர்களுக்கான தகவல்கள் கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல் மாலை ரவிக்குமார் சோம சேனலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.